ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடனுடைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா, நிறைய ஜாதகங்களை சார் எனக்கு ஒரு சில விஷயங்களை குரு குலம் வந்தால் தான் நான் ஒரு முயற்சி செய்யணும், எனக்கு குரு குலம் வந்துருச்சா அப்படின்னு நிறையா கேள்விகள் இருக்குது. குரு குலம் வந்துருச்சு வரலைங்கிறது அது ஒரு விஷயம். இப்போ குரு குலம் இல்லாத ஜாதகத்துக்கு குரு குலம் வர வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கடுத்து குரு குலம் உண்டாகிறதுக்கு உண்டான எளிய பரிகாரத்தையும் பார்ப்போம். இப்போ பொதுவாக குருகுலம் அப்படின்னா எது எதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா, வெளிநாடு போகலாமா சார், குருகுலம் வந்துருச்சா, குருபலம் இருக்கா, நல்லபடியாக போய் திரும்புவானா, அதுக்கடுத்து திருமணம் பண்ணலாமா, குருபலம் இருக்கா சார், திருமணம் பண்ணலாமா சார், தொழில் தொடங்கலாமா, அதுக்கு தொழில் தொடங்க குருபலம் வந்துருச்சா அப்படின்னு நிறையா பேர் கேட்கறது வழக்கம் உண்டு. இப்போ குருபலம் இல்லை அப்படின்னா பொதுவாக வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு ரெகுலராக நம்ம செய்கிறோம், ஓகேங்களா? இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கடுத்து நவதானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருபவனுக்குள்ளான அந்த சுண்டக்கல்லை மாலை போட்டு வழிபடப்படுறது, சுண்டக்கல்லை தானம் கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ குரு பலம் உண்டாக யாருக்கும் தெரியாத விஷயம் ஒன்று. இதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா, மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை நம்ம பயன்படுத்துவோம், சரிங்களா? இப்போ மஞ்சள் கலர் அதிகமாக பயன்படுத்தினா குரு பலம் வரும் அப்படின்னு சொல்லி. குருவிற்கு அமர்ந்த இடத்தை விட, ஜாதகத்தை நல்லா பார்த்து கவனிச்சு பாருங்கள், நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, குரு நின்ற இடத்தை விட பார்த்த இடத்திற்கு நல்லதை செய்வார் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. குரு அமர்ந்த இடத்தை விட பார்த்த இடத்துக்கு நல்லதை செய்வார்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து கும்பத்தில் குரு இருக்குது, இந்த ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்காரங்களெலாம் வந்து குருபலம் பெரிய லெவலில் செயல்படலைம்பாங்க. ஆனால் அந்த குரு பார்த்த ராசின்னு சொல்லக்கூடிய மீதனும் சிம்மம் துலாம் ராசிக்கு ஒரு 50% நல்லதுனாச்சும் நடக்காமல் போகிறதில்ல அப்படிங்கிறத. அப்போ இந்த மஞ்சள் கலரை எப்படி பண்ணலாம், யூஸ் பண்ணலாம்டா, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. குரு பலம் உண்டாகணும்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை நாம் போடாமல் நாம் பார்க்கும் இடமெல்லாம் மஞ்சளாக வைத்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் மஞ்சள் கலர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், நம்ம எதுக்காக நம்மளுடைய ரூமில் மஞ்சள் கலர் ஸ்க்ரீன் ஒட்டிக்கலாம், இப்போ நம்மளுடைய வேறு பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் அந்த மினிமின்னு மின்னக்கூடிய ஒரு தகுடு அந்த ஃப்ரேம் அதாவது செக் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது மஞ்சள் கலரில் பித்தளையிலையோ அல்லது மஞ்சள் கலர் பாலிஷ் போட்டு விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் மஞ்சள் கலர்களை நீங்கள் உங்கள் முன்னாடி பார்க்க பார்க்க உங்களுக்கு குரு பலன் அதிகரிக்கும். இந்த குரு பலன் அதிகரிக்க மஞ்சளை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், எதிர்க்க மஞ்சள் இருக்க மாதிரி பாருங்கள். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய டேபிளில் ஒரு மஞ்சள் கலர் நிற ஒரு சின்ன பாத்திரத்தில் அல்லது ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வைங்க. இது அந்த மஞ்சள் வந்து மேலாவில் நிறையா இருக்கிற மாதிரி, அது மேலே ஒரு மஞ்சள் கலர் பூச்செடி கூட வைங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து செவந்தி பூ இருக்குறீங்களா, செண்டுமல்லி செவந்தி, அந்த வந்து நல்லா மஞ்சள் கலராக இருக்கும். அந்த மஞ்சள் கலர் பூவை கொஞ்சம் பிச்சு ஊற்று போட்டு விடுங்க. இப்போ இந்த மஞ்சளை நீங்கள் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு குரு பலன் உண்டானா, குரு பார்வை இருந்தால் என்ன பலன் இருக்குமோ, நீங்கள் இந்த மஞ்சள் கலரில் எவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கீங்களோ அந்த நாட்கள் போகாமல் உங்களுக்கு குரு பலன் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இது எளிய பரிகாரம். நிறையா பேர் மஞ்சள் அவங்க யூஸ் பண்ணுவீங்க, அவங்க யூஸ் பண்ணாமல் ஆப்போசிட்டில் மஞ்சள் கலர் சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் இதனுடைய சுட்சமாக. மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபோன் எடுக்கலாட்டி வருத்தப்பட வேண்டாம், அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.